sun. மக்களுடைய கருத்தை நம்ம தடை சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, ஒரு திரைப்படத்துக்கு பணம் கொடுத்து திரையரங்கு வந்து பாக்குற ஒரு ஆடியன்ஸ், அவங்களுடைய பார்வையில அந்த படம் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து இல்ல சார் நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது, இப்படி எல்லாம் நெகட்டிவா பேசக்கூடாது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு அஜெண்டாவோட படம் பார்க்க வரல, அவங்க ஒரு நம்பிக்கையோட படம் பார்க்க வராங்க. ஒரு திரைப்படத்தை வந்து 190 ரூபாய் கொடுத்தோ இல்ல 150 ரூபாய் கொடுத்தோ ஒரு படம் பார்க்க வராங்கன்னா அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை ஒரு திரைப்படம் முழு அளவில் பூர்த்தி செய்யலைன்னா அதுக்கான விளைவுகளை வந்து அந்த தயாரிப்பாளரும் அந்த படுக்கூட அனுப்பிச்சு தான் ஆகணும், வழியே கிடையாது. அதனால அவங்களை பிளேம் பண்ண மாட்டேன். ஆனா அந்த மாதிரி சொல்கிற பப்ளிக் வந்து ஒரு காமனாக சொல்லிட்டு போகிற பிரச்சனை இல்லை. சில பேர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி, அதுவும் நம்ம கேள்வி கேட்குற மைக்கை எடுத்துகிட்டு போகிறவங்களாம் அந்த சினிமோனோகிராஃபி எப்படி இருந்தது, சிஜி எப்படி இருந்தது, இது எப்படி இருந்தது, அது எப்படின்னு கேட்டு அவங்கள ப்ரோவோக் பண்ணி எப்படியாவது நெகட்டிவ் பேச வைக்கணும்னு நினைக்கிறது தான் எனக்கு ஒரே இருக்குது. என்னுடைய ஒரே கன்சர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சாதாரணமாக ஒரு படம் நல்லா இருக்கீங்க பார்க்கலாங்க அப்படின்னு சொன்னால் அதோட முடிஞ்சிருச்சு. அதுதான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுடைய ஃபீட்பேக் இருக்கும். அவங்கள தூண்டி தூண்டி, அதாவது என்ன சொல்லுவாங்க, தூண்டி தூண்டி சொல்லுங்கள் சொல்லும்போது ஒரு தடவை இரிட்டேட் ஆகிட்டு அவங்களும் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பேசிடுறாங்க. அது வந்து நான் எடுத்துனா மிகப்பெரிய படங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது. என்னுடைய கோரிக்கை என்னென்னா, இப்படி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் போய் மைக் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட ஆடியன்ஸ்கிட்ட ஒப்பீனியன் கேட்குற ஊடகங்கள் நீங்கள் எல்லோருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக கேள்வி கேளுங்க. எப்படியாவது நெகட்டிவாக ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாரா, அதை கேப்சர் பண்ணிட முடியாதா அப்படின்னு எனக்கு எதிர்பார்க்காம பாசிட்டிவாக எதாவது சொல்ல வைக்க முடியுமா? இதில் எப்படி கேட்கும்போது எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுட்டு, ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயம். அதை எடுத்த உடனே விஎஃப்எக்ஸ் எப்படி இருந்தது, கமல் சார் நடிப்பு எப்படி இருந்தது, அதில் இவர் எப்படி பண்ணார், அவர் எப்படி பண்ணார்னா, அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் இருந்தாங்கன்னா ஏதாவது ஒன்று பேசி அந்த படத்தை வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை. இப்போ வந்து ஒரு ஒரு நடிப்பை பற்றியும் மொத்தத்தினுடைய இது பற்றியும் விஎஃப்எக்ஸ் பற்றியும் இல்லை வந்து ஒரு ஒரு டெக்னிக் பற்றியும் பேசணும்னு அவசியமே இல்லை. ஒரு சாதாரண ஆடியன்ஸ்கிட்ட இவ்வளோ டீட்டெயிலாக கேட்கணும் அவசியம் இல்லைன்னு என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்கள பொறுத்தவரையும் படம் உங்களுக்கு எப்படி இருந்தீங்க, பிடிச்சிருந்ததா, என்ன விஷயம் நல்லா இருந்தது, என்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அதோட நிறுத்திட்டா நல்லாயிருக்கும். ஒப்பீனியன் கேட்குறன்ற பொருளில் 20 நிமிஷத்துக்கு அவங்ககிட்ட ஒரே ஆடியன்ஸ், அதுவும் சில வீடியோலாம் பார்க்குறேன் நான், ஆடியன்ஸ் ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரே வந்து 10 நிமிஷம் பேசுகிறார். அவர் வந்து அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி படத்தை பேசுறதுலாம் தேவையில்லை. ஸோ இதுதான் என்னுடைய கோரிக்கை. நான் சொல்லுவேன் சார், இந்த மாதிரி ப்ளூ சத்த மாறன் வந்து மூவியை பற்றி படு பயங்கரமாக பேசியிருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் கூட நம்ம யூனியன் சார்பாக எந்த ஸ்டாண்ட் பண்ணல, இதை பற்றி என்ன சார் நினைக்க? இல்லைங்க, இப்போ வந்து ரிவ்யூவர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கான உரிமையில் அவங்க வந்து படங்களை பற்றி அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க. அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையும் இல்லை. நம்ம வந்து எல்லாருக்குமே எப்படி அவர் ஆடியன்ஸ் படத்தை பார்த்து வெளியில் வந்தவங்க ஒரு படத்தை பற்றி ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு உரிமை இருக்கும், அதே மாதிரி படத்தை ஒரு ரிவ்யூவராக ஒருத்தர் பார்த்துட்டு அவரை ப்ளூ சட்டை மாறா இருந்தாலும் சரி, அபிஷேக் இருந்தாலும் சரி, இல்லை பிரசாந்தாக இருந்தாலும் சரி, பல பேர் இருக்காங்க, அருணா இருந்தாலும் சரி, எல்லாருமே நிறைய ரிவ்யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே அவங்களோட வேலையை பண்ணுறாங்க. ஒரு அவங்களுடைய வேலை இன்னமும் ஒரு படத்தை எப்படி ரிவ்யூ பண்ணணும்னு பண்ணுறாங்க. பேலன்ஸ்டாக பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை தான் வைக்க முடியும். தயாரிப்பாளர் சங்கங்கள் என்ன சொல்லலாம்னா, ஒரு பேலன்ஸ்டாக ரிவ்யூ பண்ணுங்கள். பேலன்ஸ் அப்படின்னா படத்தில் இருக்கிற நிறைகளை சொல்லுங்கள், குறைகளை சொல்லுங்கள், பேலன்ஸாக தராசு மாதிரி இது படத்தை வந்து ஓவராலாக எப்படி உங்களுடைய பார்வையில் என்ன ரேட்டிங் சொல்லுங்கள். அதை விட்டு மொத்தமாகவே ஒரு படத்தை நெகட்டிவாக சொல்லக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அதாவது கண்டிஷன் சொல்ல முடியாது, ஏன்னா இது சுதந்திர நாடு, எல்லோருக்குமே கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஒரு பர்டிகுலராக படைப்புன்னு வந்துட்டால் கருத்து சொல்கிறதுக்கு எல்லாம் உரிமை இருக்குது, அதை தடை பண்ண முடியாது. அதனால் அவங்ககிட்ட நம்ம ஒரு கோரிக்கை தான் வைக்க முடியும், பேலன்ஸ்டாக ரிவ்யூ பண்ணுங்கள் சார், நல்ல விஷயங்களும் சொல்லுங்கள், அதில் குறைகான விஷயம் குறைகளையும் சொல்லுங்கள், ஓவராலாக ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்கள் தான் கேட்கும். எனக்கு தெரியாது. கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு படக்குழு வந்து உருவாக்கி இருக்காங்க. எனக்கு இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் நீங்கள் அட்டன் பண்ண எனக்கு கேட்டுருந்தாங்க. நானும் வந்து இல்லைங்க, ரொம்ப பிஸியாக இருக்குது, எனக்கு தங்கலான் படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க் இருக்குது, எங்களுடைய மழை பிடிக்காத மனிதன் வரப்போகுது, அதனுடைய ஒர்க்கில் இருக்கேன், வர முடியாது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை சார் எங்களுடைய ட்ரெய்லர் நீங்கள் பாருங்கள், ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் வந்து கலந்துங்க அப்படின்னாரு. எதுக்காக இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன்னா, ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு பிரமிப்பு உருவாக்க முடியும்னா இந்த ட்ரெய்லர் எனக்கு உருவாக்குச்சு.
அவங்க ஒரு விவியலுக்குள்ள எனக்கு அமைச்சிருந்தாங்க. பார்த்த உடனே எனக்கு கண்டிப்பாக இந்த டீமை நான் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு புது முயற்சி, அதுவும் பிரமிப்பு தகவலில் ஒரு நிறைய விஷயங்கள் விஎஃப்எக்ஸ் மூலமாக பல புதுமையான விஷயங்களை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிது. இப்படி பல விஷயங்கள் இந்த ட்ரெய்லரில் பார்த்தோன்னே எனக்கு கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணோம், இந்த டீமை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு வந்து மணிகண்டன் ப்ரொடியூசர் மணிகண்டனுக்கு வாழ்த்துக்கள், அந்த படக்குழுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப அருமையாக ஒரு படைப்பை உருவாக்கியிருக்காங்க. படத்தை வந்து நான் சீக்கிரம் பார்க்கணும்னு கேட்டேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படக்குழுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். சதூர் படத்தினுடைய இது வந்து ஒரு சிறு படமாக நினைக்க வேணாம், ஒரு நல்ல கான்செப்டோட வருதுன்னு எதிர்பார்க்குறேன். படத்தை பார்த்துட்டு அப்புறமா நான் டீட்டெயிலாக பேசுகிறேன்.